ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஹேர் கேர். ஹேர் கேரில் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இந்த ஹேர் கேர்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ஓகே, நார்மலாக பியூட்டிஷியன் சொல்கிறவங்க எல்லாமே பண்ணுவாங்க, பட் ஹேர் கேர் அது ஒரு ப்ரொஃபஷன். ஹேர் கேர்லே இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் இருக்குது, அதையே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறதுங்க இருக்காங்க. இதை பற்றி பேசிக்காக எல்லாருக்குமே பெரிய ஐடியா இருக்காது, பட் இது உங்களோட அவேர்னஸ்க்காக நான் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர், ஹேர்லேயே ஹேர் ஒர்க்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அதை ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஒரு ஒர்க்காக இண்டிவிஜுவல் கெரியராக எடுத்து பண்ணுற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட். இது நார்மலாகவே இந்த வேர்டு சொன்ன உடனே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஹேர் ஸ்டைலிஸ்ட் நார்மலாக ஒருத்தரோட ஹேருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் அண்ட் ஹேர் லுக்கு கொடுக்குற ஒருத்தர். ஸோ அவங்களோட ஒர்க் இது மட்டும், ஒருத்தருக்கு ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. இட்ஸ் எ இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷன். ஸோ உங்களுக்கு எனக்கு பெருசாக வேறு இதுலேயும் பெருசாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெருசாக நான் பண்ணிக்க மாட்டேன், பட் இந்த ஹேரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், அழகான ஒரு பின்னால் ஒரு சைட் பவ் பண்ணுறதுலேருந்து ஃப்ரண்ட் பவ்லேருந்து கேர்ள் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் எ இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷன். இட்ஸ் எ இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷன். இதை இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணலாம். இது பெரிய பெரிய இடங்களில், ஃபேஷன் வேர்ல்டில் டெஃபினட்டாக இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், இதுதான் உங்களுக்குலாம், லெட்ஸ் ட்ரை ஃபார் இட். கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ணுங்கள், இதுக்கான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க, டெஃபினட்டாக இது ஒரு கெரியராக உங்களால் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட். செகண்ட், ஹேர் கலர் ஸ்பெஷலிஸ்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போது ஹேர் கலரிங்கிறது இட்ஸ் எ ட்ரெண்டிங் ஒன். ஸோ இதையே ஸ்பெஷலிஸ்டாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதையும் ஒரு ப்ரொஃபஷனாக நீங்கள் டெஃபினட்டாக எடுக்கலாம். ஷாம்பு டெக்னீஷியன், தேர்ட் ப்ரொஃபஷன். ஷாம்பு டெக்னீஷியன் மீன்ஸ் ஹேருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க. ஷாம்பு மீன்ஸ் ஷாம்பூயிங் மட்டும் இல்லை, நார்மலாக ஹேர் மசாஜ், ஆயில் மசாஜ், நார்மலாக ஹேருக்கான பேக்ஸ் போடுறவங்க, ஒரு லைக் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட், ஒரு டாக்டர் மாதிரி சொல்லாமே ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ இது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம், நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். பட் இதுவும் இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நிறைய பேர் ஸ்கின்னை விட ஹேருக்கான ஒரு நீட்ஸை தேடி பியூட்டிஷியன்ஸை தேடி போகிறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து டெஃபினட்டாக பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இதில் ஒருத்தரோட எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்ஸும் செட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி சிலவங்களுக்கு டப்பா ப்ராடக்ட்ஸ், ஒரு பாட்டிலில் இருக்கக்கூடிய திங்ஸை, ஒரு கெமிக்கல் மீன்ஸ் இட்ஸ் நாட் அ கெமிக்கல், ஒரு க்ரீம், ஒரு ஒரு ஆயில், ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஜெல், ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தருக்கு செட் ஆகுதுன்னு சொன்னால் சிலவங்களுக்கு ஹோம் ப்ராடக்ட்ஸ் தான் செட் ஆகும். அந்த மாதிரி இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின், ரொம்ப தின் ஹேர். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறவங்க, இதை இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு கெரியர், இதிலும் உங்களுக்கு பேஷன் இருக்குன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோர்த், வெட்டிங் ஸ்டைலிஸ்ட். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், எப்போவுமே தேவைப்படுற ஒரு ஒரு எல்லா ப்ரைடுக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் வெட்டிங் ஸ்டைலிஸ்ட்டுங்கிறது. ஸோ எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கு. ஒவ்வொருத்தரோட கல்ச்சர், ஒவ்வொருத்தரோட ரிலிஜியன், அதை பொறுத்து அவங்களோட வெட்டிங் லுக் வேறு மாதிரி இருக்கும், ப்ளஸ் ரிசப்ஷனில் அவங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ட்ரெஸ் பேஸ் பண்ணி எல்லாமே. ஸோ இதுலேயும் உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல் ஜாப், ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் இதை மட்டுமே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இதையும் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணலாம். ஃபிஃப்த், இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்லேயே ஒரு ஃபிஃப்த்
டைப் ஆஃப் ப்ரொஃபஷன் பார்க்கும்போது ஃபிலிம் செட் ஸ்டைலிஸ்ட், ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் இவங்களுக்கு ஸ்டைலிஸ்ட் பண்ணுறவங்க. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஒர்க்கு, ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ்னால தான் முடியும் அப்படின்னு டெஃபினட்டாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்டோடு அதில் ஒரு சின்சியர் எஃபர்ட்டோடு பண்ணும்போது டெஃபினட்டாக இதையும் ஒரு கெரியராக கண்டிப்பாக எடுக்க முடியும். ஒரு பெரிய எக்ஸ்போஷர் உள்ள ஒரு ஒரு ஃபீல்டாக இருக்கும், ஏர்னிங் வைஸாகவும் சரி, நீங்கள் கற்றுக்கிறது வயசாகவும் சரி. ஸோ இது இதையும் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஹேர் ஸ்டைலிஸ்டில் இட்ஸ் அ இதுதான் ஒரு சேச்சுரேட் லெவல்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இதையும் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க பார்க்குறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இதுக்காக நம்ம ஒர்க்லேயும் நீங்கள் இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன இடங்களில் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு போகிறது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து ஹேர் ஸ்டைலிஸ்டோட ப்ரொஃபஷன் இதெல்லாம் பற்றி பார்த்துட்டோம். செகண்ட், பேசிக்கான ஒரு விஷயம், ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நான் எல்லாமே பேசிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன். என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் ஃபர்தர் கிளாஸஸில் உங்கள் கூட ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாகவே உங்களுக்கு உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போது காஸ்மெட்டாலஜி ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்கின் கேர்னு எல்லாருக்குமே ரொம்ப தேவை, ரொம்ப பிடிக்கும். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் தாண்டி இப்போ ஒரு 30+ ஒரு அம்மாலேருந்து ஒரு 50+ வரைக்கும் போயிருக்கிறவங்க கூட பியூட்டி பார்லர் அண்டு ஃபேஸோட ரிங்கிள்ஸ்க்காகவும் சரி க்ளோக்காகவும் சரி ஒவ்வொரு டைமும் தேடி போகிறது எல்லாமே நம்ம பார்க்குறோம். நார்மலாக நம்ம ஒரு பார்லர் போகும்போதே அங்கே இருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தேவை இந்த ஸ்கின் கேர் அப்படிங்கிற விஷயம். இப்போ நார்மலாகவே நெட் ஓப்பன் பண்ணாவே நிறைய விஷயங்கள் கிடைக்குது. நான் முதல்ல ஹேருக்கு சொன்ன மாதிரி தான், நெட்டில் நார்மலாக ஒரு ஸ்கின்னுக்கு என்னென்ன விஷயங்கள் போடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் உங்களால் இந்த ஸ்கின்னுக்கு இதுதான் போட முடியும் அப்படிங்கிறத உங்களால் தான் சொல்ல முடியும், ஒரு ப்ரொஃபஷனலால் தான் சொல்ல முடியும். ஸோ எப்போவுமே இந்த ஸ்கின் கேர் விஷயங்களுக்கும் எல்லாமே பியூட்டிஷியனை தேடி வர்ற பீப்புள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளவான அந்த கிளைண்ட்ஸை எப்படி உங்களால் இம்ப்ரெஸ் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட்டு செட்டிங்லே எவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிசல்ட்டை உங்களால் அவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு யோசிச்சுக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ அழகான ஒரு விஷயமும் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நார்மலாக என்னென்ன விஷயங்களுக்காக ஸ்கின் கேர் விஷயங்களில் பீப்புள் தேடி வருவாங்க, ஃபேஷியல் பண்ணுறதுக்காக வருவாங்க, ஐலாஷ் இது பண்ணுறதுக்காக. அதுதான் பேசிக்காக இப்போ ஊர் சைட்லேயும் சரி எல்லாருமே மந்த்லி ட்வைஸ் வர்றவங்க கூட இருக்காங்க. ஸோ ஐலாஷ் சரி பண்ணுறதுக்காக வருவாங்க. நார்மல் ஏதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா அதுக்கான மேக்கப்புக்காக வர்றவங்க இருப்பாங்க. அடுத்து வேக்ஸிங்காக வர்றவங்க இருக்காங்க, ட்வீசிங்காக வரவங்களும் இருக்காங்க. இந்த ஐலாஷோட ஒர்க் தான் ட்வீசிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ்க்காக உங்களை தேடி வர்றவங்க இருப்பாங்க. இதுலேயும் 2 types ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது உடனே நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபிலிம்ஸ் தான் எடுக்க முடியும், வி ஆர் மோர் கனெக்டிவ் வித் தட். ஸோ ஃபிலிம்ஸ்லேயே இப்போது ஃபிலிம்ஸ்ன்னு மட்டும் இல்லை, நார்மலாக சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அதுக்கான மேக்கப் பண்ணுறதுக்காக ஒரு தனி பீப்புள் வைக்கிறவங்க, மேக்கப் மட்டும் நாட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் மற்றபடி எந்த விஷயங்களும் இல்லாமல் மேக்கப் மட்டும் ஒரு தனியாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கான ஒர்க்குக்காக ஒருத்தர் ஒரு ஜாப் ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் இது ஒரு ப்ரொஃபஷன் ஸ்கின் கேரில். செகண்ட் ஆஸ்தெட்டிஷியன், இந்த நார்மலாக பியூட்டி பார்லரில் பண்ணக்கூடிய விஷயம், இம்ப்ரூவிங் அண்ட் மெயின்டைனிங் யுவர் ஸ்கின். நிறைய பேர் மந்த்லி கண்டிப்பாக இந்த வேக்ஸிங் பண்ணுறதுக்காகவும் ஃபேஷியல் பண்ணுறதுக்காகவும் வருவாங்க. மந்த்லி ஃபேஷியல்னால என்னென்ன யூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.
ஸோ இஸ் தனி இது ஒரு ப்ரொஃபஷன். இது மட்டும் எப்படி சொல்லலாம், நான் அந்த காஸ்மெட்டாலஜி ஷாம்பு டெக்னீஷியனை எப்படி ஒரு டாக்டர் கூட கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இதையும் இதையும் சொல்லலாம் நம்ம. இட்ஸ் ஆல்சோ ஒரு ஒரு டாக்டர் பண்ணுற மாதிரி தான், உனக்கு இது போட்டால் இது வருது, ஸோ இதை விட இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிளைண்ட்ஸுக்கு ஒன் டைம் நீங்கள் ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் சேம் பார்லர் சேம் கிளைண்ட் சேம் உங்களை தேடி வர்றவங்க தான் ஜாஸ்தி, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நார்மலாக ஒரு ஐலாஷ் பண்ணுறதுக்கு வந்தால் கூட அது எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களால் பண்ண முடியும். சிலவங்க தின்னாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, சிலவங்க ப்ராடு பிடிக்கும். ஸோ என்ன வேணும்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு டெஃபினட்டாக அவங்க நெக்ஸ்ட் டைமும் உங்களை தேடி தான் வருவாங்க. ஸோ ஒரு ஒரு கஸ்டமரை லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு உங்ககிட்டயே வர வைக்கிறது உங்ககிட்ட மட்டும்தான், உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு எஃபர்ட், அதுலேயும் ஒரு சின்சியாரிட்டி, என்ன இது ஐலாஷ் எக்ஸ்டென்ஷனுக்கு இவ்வளோ தானே ஃபீஸு, அது அது ஒரு சின்ன கிளைண்ட்டு அப்படின்னு யோசிக்காமல் அதுலேயும் ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்கின் கேரில் அது ரெண்டு ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, ஒன்று மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னொன்று ஆஸ்தெட்டிஷியன். ஓகே, ஸோ ரெண்டு விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பேசிக் நெயில் கேர் டெக்னிக்ஸ். ஸோ நெயிலுக்கான விஷயங்கள் இப்போது நம்ம சின்ன சின்ன டவுன்ஸில் இது கம்மி, ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய டவுன்ஸில் டெஃபினட்டாக நிறைய பேர் இந்த நெயில் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் மேனிக்யூர்ஸ் பெடிக்யூர்ஸ்க்காக நிறைய பேர் கண்டிப்பாக பார்லர் தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. சின்ன விஷயம், சின்ன சின்ன இடங்களில் கூட சின்ன சின்ன காலேஜில் ஊரில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நெயில் பாலிஷ்லேயே சின்ன சின்ன ஆர்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்னா டெஃபினட்டாக நெயில்ஸு கூட இன்னும் பெஸ்ட்டாக காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேசிக்காக இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, 3 டைப்ஸ் ஆஃப் நெயில் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ரிலிக் நெயில்ஸ், ஜெல் நெயில்ஸ் அண்ட் சில்க் நெயில்ஸ். 3 டைப் ஆஃப் நெயில் கேர், நெயில் நெயில் கேர்னு சொல்கிறத விட இட்ஸ் எ நெயில் ஆர்ட், ஒரு பியூட்டிஃபைங் யுவர் நெயில் அப்படி சொல்லலாம். ஸோ ஆக்ரிலிக் நெயில்ஸ்னால் ஒரு ஃபேக் நெயில்ஸ், ஃபேக் எக்ஸ்டென்ஷன் நெயில்ஸ். இப்போ சில சீரியல்ஸ் மூவிஸ்லாம் பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் வச்சுருக்கிறத பார்க்கலாம், ஃபேக் நெயில்ஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன் நெயில் மாதிரி வைக்கிறது. ஸோ இட்ஸ் அ ஆக்ரலிக் நெயில். அண்ட் ஜெல் நெயில், ஜெல் நெயில் ஒரு ஷைனி ஷைனி ஒரு கிளிட்டரிங் லுக்கு. ஜெல் நெயில் அண்ட் சில்க் நெயில் ஆர் ஒரு சேம் ஸ்மூத்திங் லுக், ஒரு ஷைனி லுக், ஒரு கிளாஸி லுக் நெயிலுக்கு கொடுக்குற மாதிரியான விஷயம் தான். பட் அதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஜெல் நெயில்னு சொல்லும்போது ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ஸாக அதை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் ஒரு பேஸ் கோட் ப்ளஸ் யூவி ரேஸோட லைட் அதில் படுற மாதிரி, ஸோ அதில் ஒரு 30 seconds விட்டுட்டு திரும்பவும் அதில் ஒரு ரெஸ்ட்டு, திரும்பவும் அதுக்கப்புறமா அதில் ஒரு பாலிஷ், இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ஸாக அதை பண்ண ஃபர்தர் நான் அப்புறமா உள்ள கிளாஸஸில் அது இது அந்த ஒர்க் எப்படி பண்ணுவாங்கங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மேபி ஒரு சில பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது யூவி லைட்ஸோட யூஸஸோட அது பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு விஷயம், கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது ரொம்ப முக்கியமான தேவை. என்ன ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு ஹாலிவுட் பாலிவுட் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறவங்கலேருந்து அவங்களுக்கான ஒரு விஷயம்னு பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கண்டிப்பாக இது உங்களோட நெயிலோட டாப்பை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணாத ஒரு மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ ஜெல் நெயில் அண்ட் சில்க் நெயில் இது இன்னும் இது ஒரு 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 ஸ்மூத்திங் அண்ட் கிளாஸி லுக் சேம் ஜெல் நெயில் மாதிரி தான் ப்ளஸ், ஆனால் இது கொஞ்சம் சீப்பர்னு சொல்லலாம் நார்மலான பீப்புள் கூட பண்ணிக்கிறது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு பேஸ் கோட், அதுக்கு டாப் மேலே ஒரு ஃபேக் நெயில் ப்ளஸ் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நெயில் பாலிஷ், இது அதோட ஃபினிஷிங் ஒர்க். ஸோ இந்த மாதிரி நெயில் கேர்லேயே, நெயில் கேர்னு சொல்கிறத விட இட்ஸ் எ நெயில் ஆர்ட், அதுலேயே 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது, ஆக்ரலிக் நெயில்ஸ், ஜெல் நெயில்ஸ் அண்ட் சில்க் நெயில்ஸ். ஸோ நார்மல்
ஹேர் கேர் பற்றி பார்த்தோம், ஹேர் கேரில் உள்ள ப்ரொஃபஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் ஸ்கின் கேர் பற்றி பேசிக்காக சும்மா ஜென்ரலான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதில் என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் நெயில் கேர் பார்த்தோம், நெயில் கேர் அதில் இப்போ என்னென்ன விஷயங்கள் அதிகமாக ட்ரெண்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவ்வளோ தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ டவுட்ஸ்னால் டெஃபினட்டாக நம்மளோட காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், மெயில் பண்ணுங்கள் டவுட்ஸுக்கு. அப்புறம் ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ஹேர் கேர் பற்றி மட்டும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு எப்படி எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன், ப்ளஸ் உங்களோட ஒர்க் அதில் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் நீ அங்கே அதில் இன்புட்டாக போடணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். ஒரு என்ன சொல்கிறலாம், ஒரு செஃப் மாதிரி தான். ஸோ இது கற்றுக்க கற்றுக்க செய்ய செய்ய தான் வரும். ஸோ அது மாதிரியே தான் இந்த ஃபீல்டும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க நீங்களாக தேடி தேடி போய் பார்க்க பார்க்க சொல்லி கொடுத்து வர்றதில்ல. ஸோ தேடி தேடி போய் பார்த்து பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நிறைய விஷயங்கள் அமோனியா ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறத விட, அமோனியா ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிறத விட, நேச்சுரல் திங்ஸில் எப்படி இந்த பியூட்டியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், இன்கார்பரேட் பண்ணலாம். பேசிக்காகவே நமக்கு நிறைய விஷயங்கள் அது நம்மளோட கல்ச்சர்லேயே இன்க்ளூட் ஆகிருக்கு. அலோவேரா யூஸ்லேருந்து ஒரு மஞ்சளோட யூஸ்லேருந்து எல்லாமே நம்மளோட நார்மலாக ஒரு ஸ்கின் ஒரு ஒரு பியூட்டி டெக்னிக்னால் இதுதான். நம்ம ரொம்ப நேச்சுரல் ரெமடிஸே தேடி போகிறது மாதிரி அதை எவ்வளோ தூரம் இன்னும் மாடர்னாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் எப்படி உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியும், எப்படி ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண முடியுங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களாலேயும் ஒரு நல்ல பியூட்டிஷியனாக வர முடியும். ஸோ நிறைய கற்றுக்கலாம் இந்த கிளாஸஸில், நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.